I'm having 6 years of experience in facing continuous and consecutive failures, hearing and listening to all kind of advice, from best advice to the worst advice. But இது full satisfaction இருந்துச்சுன்னா ஹானஸ்டாக சொல்லணும்னா இல்லை. ஆக்ஷன் ஏலேருந்து ஆக்ஷன் பி, ஆக்ஷன் சி, ஆக்ஷன் டின்னு மாறி மாறி 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு சிஜிஎல் 2022 கிளியர் ஆயிருக்கு. ஹலோ, ஐம் நாகவேந்திரன். இப்போது கரண்ட்டாக போஸ்டல் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் டிஸ்ட்ரிக் போஸ்ட் ஆஃபீஸில். கவர்மெண்ட் எக்ஸாம்னு முடிவு பண்ணது காரணமே சேஃப் அண்ட் செக்யூர்டு ஜாபாக இருக்கும் அப்படின்ட்டு, அதோட சேர்த்து ஒரு கான்ஸ்டண்ட்டான இன்கம் வந்துட்டுருக்கோம் அப்படின்ற ஆசையில் தான் சூஸ் பண்ணோம். பட் இப்போ நார்மலாக ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க ரெஸ்யூம் ரெடி பண்ணுறப்ப போட்டிருப்பாங்கள்ல, திஸ் மச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ஃபீல்டு, திஸ் ஸ்கில்னு. அது மாதிரி நான் போகணும்னு நினச்சா, ஐ எம் ஹேவிங் 6 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபேஸிங் கண்டினியூஸ் அண்ட் கான்சிக்யூட்டிவ் ஃபெயிலியர்ஸ், ஹியரிங் அண்ட் லிசனிங் டு ஆல் கைண்ட் ஆஃப் அட்வைஸ், ஃப்ரம் பெஸ்ட் அட்வைஸ் டு த ஒஸ்ட் அட்வைஸ். அந்த அட்வைஸ் எல்லாமே என்ன சொன்னச்சுன்னா, பிளான் ஏ வந்து எஸ்எஸ்சின்னு வச்சுருந்தேன்னா பிளான் பி ஏதாவது சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டுருந்தாங்க. பட் எனக்கு பிளான் பிக்கு போகிறது வழி தெரில. ஆக்ஷன் ஏலேருந்து ஆக்ஷன் பி, ஆக்ஷன் சி, ஆக்ஷன் டின்னு மாறி மாறி 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு சிஜிஎல் 2022 கிளியர் ஆயிருக்கு. இது ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சுன்னா ஹானஸ்டாக சொல்லணும்னா இல்லை. அடுத்தது திருப்பி சிஜிஎல் 24 ட்ரை பண்ணுவேன், அதில் இதோட பெட்டர் ஜாப் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த 6 இயர்ஸ் ஸ்ட்ரகிளில் வீட்டில், ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸில் எல்லாத்துலேருந்தும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு. பட் அதெல்லாமே வந்து வீட்டில் என் அம்மா பார்த்துக்கிட்டாங்க. என் அம்மா ஒரு சேஃப் கார்டு மாதிரி இருந்து எல்லா அட்வைஸையும் அவங்களே ஏற்றுக்கிட்டு யார் கேட்டாலும் என் மேலே ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு சொன்னாங்க, கிளியர் பண்ணிடுவான்னு. அதே டைம் வெரண்டா ரெசோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே நமக்கான எல்லா ப்ரொசீஜருமே கொடுத்துருச்சு. லேப் ஃபெசிலிட்டியெல்லாம் பக்காவாக இருந்துச்சு. நம்ம வரலாம், லேபை யூஸ் பண்ணலாம். அங்கேயே கம்ப்யூட்டர், நமக்கான செப்பரேட் கம்ப்யூட்டர் இருக்கும். குஷன் சீட்டோட ஒரு நல்ல, எவ்வளோ நேரம்னா உட்காந்துருக்கலாம் முதுகு வலிக்காமல், நம்ம டயர்டாகாமல் பார்த்துக்கிறதுக்கு ஃபுல் பவர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. அதோட சேர்ந்து மென்டார் ஃபெசிலிட்டி பக்காவாக இருக்குது. நம்ம என்ன டவுட்னாலும் அங்கேயே கேட்டுக்கலாம். தேங்க்ஸ் டு வெரண்டா ரேஸ்.